முதற்கணல் என்பது 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட 50 அத்தியாயங்களை கொண்டது. ஒரு மாபெரும் யுத்தமாக பின்னால் உருவாகக்கூடிய ஒரு சிறு தீப்பொறி, ஒரு தீக்கணல் எவ்வாறு கருவாகி உருவாகிறது என்பதுதான் இந்த பகுதி. இதில் குருவம்சத்து மாமன்னன் ஹஸ்தி, அவன் வழித்தோன்றலான சந்தனு, அவன் சகோதரர்களான தேவாபி மற்றும் பால்கீகன், சந்தனுவின் இரண்டாவது மனைவி மச்சர் குல இளவரசி சத்தியவதி, இவர்களின் மகன்களான சித்திராங்கதன் மற்றும் விசித்திரவீரியன், விசித்திரவீரியனின் புதல்வர்களான திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரன், இவர்களின் பிறப்பு எல்லாம் விவரிக்கப்பட்டுள்ளது. பீஷ்மர் மீதான காசி நாட்டு இளவரசி அம்பையின் பெருவஞ்சம் உருவான விதம் கூறப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் குருஷேத்திர போரில் எதிரெதிராக நிற்கப் போகிற பீஷ்மரையும், அவரே எழுதிய அவர் விதியின் கைகோலாய் வரும் சிகண்டியையும் நாம் இந்த முதற்கணலில் சந்திக்க இருக்கிறோம். முதற்கணலில் 10 பகுதிகளில் முதல் பகுதி வேள்வி முகம் 5 அத்தியாயங்களை கொண்டது. குருஷேத்திர போர் முடிந்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு குருவம்சத்து மாமன்னன் ஜனமேஜயன், அதாவது அர்ஜுனன் மகன் அபிமன்யு, அபிமன்யுவின் மகன் பரீட்சித், பரீட்சித்தின் மகன் ஜனமேஜயன், இந்த ஜனமேஜயன் ஒரு வேள்வி செய்ய விரும்புகிறான். இந்த வேள்வி அவன் எதற்காக செய்ய விரும்புகிறான் என்பதும், நாகவம்சத்தில் வந்த ஆஸ்திகன் அந்த வேள்வியின் பலனை எவ்வாறு மாற்றுகிறான் என்பதும் தான் இந்த பகுதி. வேள்வி முகத்தின் முதல் அத்தியாயத்தில் உலகம் எவ்வாறு உருவானது என்பதையும், உயிர்கள் எவ்வாறு தோன்றின என்பதையும் ஆசிரியர் மிக அழகாக விவரிக்கிறார். கேட்போமா? வெண்முரசு முதற்கணல் பகுதி 1 வேள்வி முகம். பேசர தேசத்தில் கருநீல நீரோடும் கிருஷ்ணை நதிக்கரையில் புஷ்கர வனத்தில் நாகர்குலத் தலைவியான மானசா தேவி அந்தியில் குடில் முன்பு மண் அகலை ஏற்றி வைத்து, தனக்கு ஜரத்காரு ரிஷியில் பிறந்த ஒரே மகன் ஆஸ்திகனை மடியில் அமரச் செய்து கதை சொல்ல ஆரம்பித்தாள். நாகர்குலத்தவள் வாழும் சின்னஞ்சிறு மலை கிராமத்தை சுற்றிலும் இருந்த காட்டிலிருந்து வந்த கடும் குளிர் வளைத்து கொள்ள ஆரம்பித்திருந்த நேரம். இரு உலாவிகளான மிருகங்களும் பறவைகளும் எழுப்பும் ஒலிகள் இணைந்து இருட்டை நிறைத்திருந்தன. பெரிய கண்கள் கொண்ட சிறுவன் தன் அன்னையின் மடியில் அணைப்பையும் தன் தலைமேல் படும் அவள் மூச்சின் வருடலையும் உணர்ந்தபடி முற்றம் வரை சென்று விழுந்து அங்கு நின்ற செண்பகத்தின் அடிமரத்தை தூண் போல காட்டிய அகல் விளக்கின் செவ்வொளிக்கு அப்பால் தெரிந்த இருட்டை பார்த்து கொண்டிருந்தான். மானசாதேவி இருளை பற்றித்தான் சொல்ல ஆரம்பித்தாள். இருள் முதல் முடிவற்றது. தொடக்கத்தில் அது மட்டும்தான் இருந்தது. வானகங்கள் அனைத்தும் அந்த இருளுக்குள் தான் இருந்தன. அந்த இருள் ஒரு மாபெரும் நாகப்பாம்பின் வடிவில் இருந்தது. கற்பனையும் கனவும் ஊழ்கவும் எட்ட முடியாத அளவுக்கு நீளம் கொண்ட அந்த நாகம் கண்களற்றது. ஏனென்றால் அது பார்ப்பதற்கென அதுவன்றி ஏதும் இருக்கவில்லை. அது தன் வாலை வாயால் கவ்வி விழுங்கி ஒரு பெரிய வளையமாக ஆக்கி அங்கே கிடந்தது. அந்த முதல் நாகத்துக்கு பெயர் இருக்கவில்லை. ஏனென்றால் அதை அழைக்க எவரும் இருக்கவில்லை. ஆகவே அது தன்னை நா அகம் என்று அழைத்து கொண்டது. நான் இல்லை என அதற்கு பொருள். அச்சொல்லின் பொழு ஒலி மறுவையே பிறர் நாகம் என்று கொண்டனர். அதன் பிறகு அதன் அகத்தில் ஒரு விழைவு பிறந்தது. அந்த விழைவு இரண்டு கண்களாக அதன் முகத்தில் திறந்தது. அந்த கண்களில் ஒன்று எரிந்து சுடர்விடும் செந்நிறமான ஆதித்யனாகவும், இன்னொன்று வெண்ணிற ஒளிவிடும் குளிர்ந்த சந்திரனாகவும் இருந்தது. அந்த விழிகளால் அந்த நாகம் தன்னைத்தானே பார்த்து கொண்டது. இது நான் என சொல்லிக் கொண்டது. இருக்கிறேன் என்று அறிந்தது. இனி என்று கேட்டுக்கொண்டது. அந்த சொற்கள் அதனுள் அகங்காரமாக மலர்ந்த போது அதன் தலையில் படம் விரிய ஆரம்பித்தது. பின்பு பல்லாயிரம் கோடி தலைகள் முளைத்தெழுந்து படம் விரித்தன. அவற்றில் பல கோடி கண்கள் முளைத்தன. அவையெல்லாம்
ஆதித்யர்களும் சந்திரர்களுமாகி இருளெங்கும் மின்ன ஆரம்பித்தன. அந்த தலைகளில் இருந்து நீண்டு பறந்த செந்நிறமான நாக்குகள் தழல்களாயின. குழந்தை குளிர் கொண்டவன் போல தன் உடலை சுருக்கி கைகளை காலிடுக்கில் செருகிக் கொண்டான். அவன் அன்னை அவனுடைய மென்மயிர் பரவிய தலையை தன் கைகளால் வருடிக்கொண்டு சொல்ல ஆரம்பித்தாள். அந்த முதல் நாகத்தின் உடல் என்றென்றும் அசைவே இல்லாமல் தான் கிடந்தது. ஏனென்றால் வானத்திலிருந்த இடத்தை முழுக்க அதுதான் நிறைத்திருந்தது. பல கோடி யுகங்களுக்கு பின்னால் அது தனக்குள்ளேயே முதல் அசைவை நிகழ்த்தி கொண்டது. அதற்காக தன்னை அது இரண்டாக பிரித்து கொண்டது. தன்னுடைய உடலின் மேல் பகுதியை கருமையாகவும் கீழ்ப்பகுதியை வெண்மையாகவும் ஆக்கியது. முடிவில்லாமல் சுருண்டு கிடந்த தன் உடலுக்குள்ளே அது ஊர்ந்து கொள்ள ஆரம்பித்தது. கருமை விசைமிக்கதாக இருந்தது. அதை இராஜசகுணம் என்று அது அறிந்தது. வெண்மை சீரானதாக இருந்தது. அதை சத்வகுணம் என்று அது அறிந்தது. மீண்டும் கோடானு கோடி ஆண்டுகளான போது அந்த இரு குணங்களும் நாகத்திலிருந்து தோலாக உரிந்து தனியாக பிரிந்தன. முதல் நாகம் அவற்றை தன் குழந்தைகள் என அறிந்தது. அவற்றை அது, நீங்கள் வளருங்கள், உங்கள் குலம் அழிவற்றதாக அமைவதாக என்று வாழ்த்தியது. கரிய நிறமான நாகத்தின் பெயர் தட்ச பிரஜாபதி, இமையாத கண்கள் கொண்டவன் என்று பொருள். வெண்ணிறமான நாகத்தின் பெயர் மரீசி பிரஜாபதி, வெண்ணிற ஒளி என்று அவனுக்கு பெயர். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு பல கோடி ஆண்டுகள் வானத்தை நிறைத்து விரிந்து கிடந்தார்கள். அவர்களால் தான் திசைகள் உருவாகி வந்தன. தட்சனின் தலை கிடந்த எல்லை மேற்கு என்றும் மரீசியின் தலை கிடந்த எல்லை கிழக்கு என்றும் அறியப்படலாயிற்று. கிழக்குக்கும் மேற்குக்கும் காவலாக வடக்கும் தெற்கும் உருவாகி வந்தன. தழுவி தழுவி இறுகிய பின் மேலும் தழுவும் பொருட்டு அவர்களின் தழுவல் சற்றே தளர்ந்த போது இருவருக்கும் நடுவே காலம் புகுந்து கொண்டது. மரிசி காலத்தை 6 வேளைகளாக உணர ஆரம்பித்தான். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒன்று என தன்னிலிருந்து 6 உடன் பிறந்தாரை உருவாக்கி கொண்டான். அங்கிரஸ், அத்ரி, புலஸ்தியன், வசிஷ்டன், புலகன், கிருது என்று 6 இணைந்து 7 ஆனான். அவர்கள் 7 வானத்தில் 7 விண்மீன்களாக அமர்ந்து கனவு கண்டார்கள். வானத்தை முழுக்க நிறைத்துவிட வேண்டுமென விரும்பினார்கள். அவர்களின் விருப்பம் கோடான கோடி ஆண்டுகளாக நீடித்து ஊழகமாகி தவமாகி முதிர்ந்த போது அது வீரணி என்ற ஒளிமிக்க வெண்ணிற நாகமாக ஆகியது. அவளை அவர்கள் அசிக்னி என்று பெயர் சூட்டி மகளாக வளர்த்தனர். அவள் வளர்ந்ததும் அவளை தட்ச பிரஜாபதிக்கு மனம் செய்து கொடுத்தனர். விண்ணிலும் மண்ணிலும் விரிந்துள்ள அனைத்தும் தட்சனுக்கும் அசிக்னிக்கும் பிறந்தவையே என்றாள் மானசாதேவி. முடிவில்லாத காமமே தட்ச பிரஜாபதி, அசிக்னியோ முடிவில்லாத வளம். கொள் என்ற இச்சையே தட்சன், அழி என்ற இச்சையே அசிக்னி. எழுவதன் வீரியமே தட்சன், விரிவதின் வல்லமையே அசிக்னி. அவர்களில் இருந்துதான் தேவகுலங்கள் அனைத்தும் பிறந்தன, அசுரகணங்கள் பிறந்தன. நடுவே மனிதர்களும் மிருகங்களும் பறவைகளும் புழு பூச்சிகளும் தாவரங்களும் பிறந்தன. அவர்கள் வாழ்வதற்கு 7 7 பாதாளங்களும் உருவாகி வந்தன. தட்ச பிரஜாபதிக்கு பிறந்த 60 ஒருத்தியின் பெயர் கத்ரு. அவளை மரீசியின் மைந்தனான கசியப்பன் மனம் புரிந்து கொண்டான். அவள்தான் நாகர்குலத்தின் ஆதி அன்னை என்றாள் மானசாதேவி. கத்ரு 14 சுருண்டு அனைத்து உலகங்களையும் வளைத்து கிடந்தாள். அவளுடைய தலை 7 வால் நுனி 7 இருந்தது. அவளுடைய கரிய உடலெங்கும் கோடானு கோடி விண்மீன்கள் மின்னிக் கொண்டிருந்தன. அவளுடைய கண்கள் 2 ஆதித்யர்களாக கிழக்கிலும் மேற்கிலுமாக சுடர்விட்டன. அவளுடைய பிளவுண்ட சென்னாக்கு கோடானு கோடி யோசனை தொலை உள்ள நெருப்பு ஆறாக வானில் பெருக்கெடுத்து அலைபாய்ந்தது. நமது கிராமங்களில் ஆலமரத்தின் அடியில் கல் விழிகளுடன் கல்படம் எடுத்து கோவில் கொண்டிருப்பவள் நம்முடைய ஆதி எண்ணெய் கத்ருவே என்று மானசாதேவி சொன்னாள். கிழக்கே ஒளிமிக்க சிறகுகளுடன் எழுந்த கசியப்பன் கத்ருதேவியிடம், உனக்கு நான் மைந்தர்களை அளிக்கிறேன். வெல்ல முடியாத அறிவுத்திறன், நிகரற்ற வீரம்,
பேரழகு ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு குணத்தை மட்டுமே நீ உன் மைந்தர்களுக்காக தேர்வு செய்யலாம் என்றார். கத்ருதேவி, இவை அனைத்தும் அழியக்கூடியவை. அழியாதது ஒன்றே, முடிவில்லாமல் பெருகிக் கொண்டிருக்கும் வல்லமை, அழிவில்லாமல் இருந்து கொண்டிருக்கும் இச்சை. அந்த குணமுள்ள குழந்தைகளை எனக்கு அழியுங்கள் என்று சொன்னாள். ஆம், அவ்வாறே ஆகுக என்று கசியப்பனும் வாக்களித்தான். அவ்வாறாக கத்ருதேவி நீல நிறமான ஒரு முட்டையை ஈன்றாள். அதை அவள் முத்தமிட்டு உடைத்த போது கன்னம் கரிய 1000 நாகப்பாம்புகள் வெளிவந்து நெளிந்தன. அவர்களில் இருந்து நாகவம்சம் உருவாகியது. விண்ணிலும் மண்ணிலும் பாதாளத்திலும் கத்ருவின் மைந்தர்களான நாகர்களே ஆள்கிறார்கள் என்றாள் மானசாதேவி. விண்ணை ஆள்பவன் சேஷன், பாதாளத்தை ஆள்பவன் வாசுகி, மண்ணை ஆள்பவன் தட்சகன். தட்சகனின் 1000 மனைவிகளில் இருந்துதான் மண்ணிலுள்ள அத்தனை நாகங்களும் உருவாயின. அந்த நாகங்கள் மனிதர்களுடன் புணர்ந்து நாகர்குல மக்கள் உருவானார்கள். பாரத வருஷத்தின் எல்லா மூலை முடுக்குகளிலும் நாகர்கள் பெருகி நிறைந்தனர். குன்றாத பிறப்பு வீரியமே அவர்களின் வல்லமையாக இருந்தது. தட்சனின் வம்சத்தில் வந்த காலகனின் மகளாகிய என் பெயர் மானசாதேவி. எனக்கு ஜகல் கௌரி, சித்தயோகினி, நாகபாகினி என்றெல்லாம் பெயருண்டு. இளமையிலேயே நான் காட்டுக்கு சென்று சிவனை எண்ணி கடும் தவம் செய்தேன். நாகப்படம் சூடிய சிவன் தோன்றி, உனக்கு என்ன வரம் தேவை என்றான். முழுமை நிலையன்றி ஏதும் எனக்கு தேவையில்லை என்று சொன்னேன். நீ பெண்ணானதால் கருவுறாமல் உனக்கு முழுமை நிலை கைகூடுவதில்லை. பாசிமணிகளுக்குள் பட்டுச்சருடு போல மனிதர்களுக்குள் விதியின் நோக்கம் ஊடுருவி செல்கிறது. உன் கருப்பையின் நிறைவை உணர்ந்த பின் மீண்டும் வருக என்று சொல்லி விஷத்தின் அதிபன் மறைந்தான். வேசரவனத்தில் குகையொன்றுக்குள் ஜரத்காரு என்ற முனிவர் அதன் மேல் குவட்டில் இருந்து சொட்டும் மலைத்தேனை மட்டுமே உண்டு தவம் செய்து வந்தார். வழித்தவறி உள்ளே சென்ற மின்மினி ஒன்றின் ஒளி வழியாக கனத்த இருள் மண்டிய அந்த குகை பாதாளத்துக்கான நுழைவாயில் என்று அறிந்து ஒரு நாள் அவர் அதற்குள் நடந்து சென்றார். 100 மடிப்புகளை கொண்ட அந்த பாதையின் முடிவில் அதலம் எனும் முதல் கீழுலகு இருந்தது. அங்கே நெளியும் கருநாகங்களில் புல் நுனிகளில் புழுக்களைப் போல அள்ளிப்பற்றி தொங்கி கிடந்த 1000 சிறிய மனித உருவங்களை கண்டார். அவையெல்லாம் தன்னுடைய மூதாதையர் என்பதை உணர்ந்தார். உன் உதிரம் முளைத்தெழவில்லை. எங்களுக்கு அன்னமும் நீரும் அளிக்கப்படவில்லை. ஆகவே இந்த உலகில் வாழ்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஒளிக்கு மீண்டு வந்த ஜரத்காரு முனிவர் தன்னுள் இருந்து தன் மூதாதையரின் வம்சத்தை உருவாக்கிய எண்ணிய நேரத்தில் நான் அவரை சந்தித்தேன். மண்ணுலகை ஆளும் அரசனாகமான தட்சகன் என்னை தேடி வந்து அளித்த ஆணையின்படி அங்கே சென்றேன். கண்ணங்கரிய ஆலமரம் போல் 1000 தலைகளுடன் என் முன் எழுந்து நின்ற தட்சகன், தேவி, நீ பிறந்ததன் நோக்கம் நிறைவேறவிருக்கிறது என்று சொல்லியிருந்தார். நான் குகைவாயிலுக்கு சென்று என் காதல் அனைத்தையும் கொண்டு மாய வடிவமெடுத்து நின்று முனிவரின் மனம் கவர்ந்தேன். என்னை அவர் ஓடும் நீரை சாட்சியாக்கி மனம் புரிந்து கொண்டார். அவருக்கு என்னில் பிறந்த மகன் நீ என்றாள் மானசாதேவி. நீ பிறப்பதற்குள்ளேயே என்னை உன் தந்தை விட்டு சென்று விட்டார். அகத்திலும் புறத்திலும் அவரை நான் என்னுடைய காதலின் மாயத்தில் வைத்திருந்தேன். அவரது பகலும் இரவும் காலையும் மந்தியும் நான் உருவாக்கியவை. அவர் கண்ட மண்ணும் விண்ணும் காடும் நதிகளும் என் கற்பனையில் உருவானவை. ஒரு கணம் கூட அவர் அந்த மாயையில் இருந்து விடுபடக்கூடாதென்பதனால் நான் இரவும் பகலும் தூங்காமல் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் அவர் ஆலமரத்தடியில் துயில்கையில் நானும் சற்று கண்ணை எறிந்து விட்டேன். விழித்து கொண்ட அவர் தூங்கும் போது மட்டுமே என்னில் வெளிப்படும் என் நாக வடிவத்தை கண்டார். அக்கணமே மாயைகள் அனைத்தும் கலைந்து முன்னும் பின்னும் காலத்தை கண்டு திகைத்து நின்றார். அதலத்தில் அவர் கண்ட மூதாதையர் பாதாள மூர்த்திகளான கருணாகங்களே என்று உணர்ந்தார். அருகே இருந்த ஓடை நீரை அள்ளி என்னை சபிப்பதற்காக ஓங்கினார். உங்கள் சாபத்தை என் வயிற்றில் வளரும் உங்கள் மைந்தனும் பெற வேண்டுமா என்று அவரிடம் கேட்டேன். ஆம், வேறு வழி இல்லை. இக்கணத்தில் எண்ணியவற்றை நான் திரும்பப் பெற முடியாது என்றார். உன் மைந்தன் ஆயுள் முழுமை பெற மாட்டான். நீ புத்திர சோகத்தில் இறப்பாய் என்ற பின் மனமுடைந்து அழ ஆரம்பித்தார். நான் அவர் அருகே அமர்ந்து, இதில் வருந்துவதற்கு ஏதுமில்லை. நீங்களும் நானும் நாம் ஒருபோதும் அறிய முடியாத கால நாடகத்தின் இரு சிறு துளிகள் மட்டுமே என்றேன். ஆம்,
உன் மாயையால் என்னை சூழ்ந்து கொண்டாய். அந்த மாயையால் எனக்கு ஒரு வரம் கொடு. உன்னையும் இக்குழந்தையையும் முற்றாக மறந்து நான் செல்ல வேண்டும் என்று அவர் என்னிடம் கூறினார். அவ்வாறே ஆகுக என நான் வரமளித்தேன். அந்த ஓடையை தாண்டியதுமே அவர் உன்னையும் என்னையும் முழுமையாக மறந்தவராக ஆனார். உன்னை உன் மாமன் வாசுகியின் உதவியுடன் வளர்த்தேன். ஞானத்தின் விதைகளை உன்னுள் ஊன்றிவிட்டேன். நீ கற்கும் கல்வி உன்னை முழுமையாக்கும். உனக்கு முதுமை இல்லை. உன் தந்தை உனக்களித்த வரமாகவே அதை கொள். உன்னை முதியவனாக பார்க்கும் நிலை எனக்கும் இல்லை. அது என் காதலுக்கு அவர் அளித்த கொடை என்றே எண்ணுகிறேன். உன்னுடைய சின்னஞ்சிறு உடலுக்குள் விதைக்குள் பெருமரம் போல இப்பிரபஞ்சத்தின் பெருநிகழ் ஒன்று குடியிருக்கிறது. குழந்தை பெருமூச்சு விட்டது. பெரிய கனவுகள் சிறிய உடலை அலைக்கழித்தன போலும். தன் தோள்களை குறுக்கிக் கொண்டு அன்னையின் ஆடை நுனியை எடுத்து கட்டை விரல் சுற்றி கடித்து கொண்டு அண்ணாந்து நோக்கியது. மகனே, நீ பிறந்ததற்கான தருணம் இப்போது வந்துவிட்டது. நீ நாளையே கிளம்பு என்று மானசா தேவி தன் மகனை மெல்ல அணைத்து அவன் காதுகளில் மெதுவாகச் சொன்னாள்.